உடம்பு வந்து தானே அந்த வைரஸை வந்து நம்மளுக்கு அழிச்சிருச்சு, அந்த கோளை வந்து நம்மளுக்கு வெளியேற்றிருச்சு அப்படின்னா மேக்சிமம் நம்மளுக்கு வந்து நுரையீரலுக்குள்ள அந்த சுவாச குழாய்கள் அது எல்லாமே நம்மளுக்கு மாறுதல்கள் ஆயிருக்கும். அதெல்லாம் நுரையீரலில் வந்து நம்மளுக்கு பாதிப்புகள் வந்து ரொம்ப தீவிரமாக நம்மளுக்கு அடைஞ்சிருக்கிறதுனால தினசரி நம்மளுக்கு சளி வெளியேறிட்டே இருக்கும், தினசரி இருமல் வந்துகிட்டே இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சளின்னு அலட்சியமாக விடாமல் நம்ம அதை வந்து கவனிக்கணும். அப்படி நம்ம விட்டுட்டோம், அதை வந்து நம்ம முத்தி போக வச்சிட்டோம் அப்படின்னா தீராத சளி அப்படின்னு நம்ம எதை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சளி வந்து திடீர்னு பிடிக்குது, ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் அது வந்து கிளியர் ஆயிடுது, இல்லை ஒரு சில பேர்த்துக்கு மூணு நாளில் கிளியர் ஆயிரும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல இம்யூனிட்டி பவர் இருக்கவங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளில் சளி இருக்கும், அதுக்கப்புறம் மூணாவது நாள் நாலாவது நாள்லாம் அவங்களுக்கு இருக்காது, மாறிடும். இது மாதிரி நம்மளுடைய பாடி பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரலாகவே பாடிக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு கிருமிகள் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நுழையிறப்போ இல்லை டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நம்மளுக்கு நுழையிறப்போ அந்த மியூக்கஸ் வந்து நம்மளுக்கு அந்த டஸ்டோடு சேர்ந்து அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியேற்றி விடும். அதுதான் நம்மளுக்கு சளியாக வரும். அது தவிர நம்மளுடைய பாடியில் வந்து நம்மளுக்கு டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அப்பப்போ நம்மளுக்கு மாறும், கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு மாறும். நார்மலாகவே ஒரு மிதமான அளவு மியூக்கஸ் செக்ரேஷன் நல்ல சளி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உடம்புல வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு இருக்க தான் செய்யும். அது நார்மலாக இருக்க வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இது பண்ணாது. அதுவே கொஞ்சம் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷனால் ஏதோ ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் ஒரு சின்ன சின்ன நோய் தொற்று கிருமிகள்னால கொஞ்சம் நம்மளுக்கு அது அப்நார்மல் ஆகி நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அது வெளியேறும்போது நம்மளுக்கு ஒரு சில தொந்தரவுகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும். இது உடம்பு வந்து தானே அந்த வைரஸை வந்து நம்மளுக்கு அழிச்சிருச்சு, அந்த கோளை வந்து நம்மளுக்கு வெளியேற்றிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வித்தின் ஒன் வீக்குக்குள்ளே சளி பிடிக்கும், அது தானே நம்மளுக்கு சரியாயிரும். நல்ல உடம்பு, நல்ல ஹெல்த்தி இம்யூனிட்டி இருக்கக்கூடிய உடம்புகளுக்கு வந்து இப்படி நம்மளுக்கு சீக்கிரமாகவே நம்மளுக்கு சரியாயிரும். சில பேர்த்துக்கு கொஞ்சம் இம்யூன் வந்து ஓரளவுக்கு இருக்குது, ரொம்ப புவராக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சளி பிடிக்கும், சளி பிடிச்சி ஒரு 7 டேஸ் to 10 டேஸ் வரைக்கும் அவங்க வித்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில மாத்திரைகள் ஏதாவது ஒன்று போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு சளி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேக்சிமம் நம்மளுக்கு வந்து நுரையீரலுக்குள்ள அந்த சுவாச குழாய்கள் அது எல்லாமே நம்மளுக்கு மாறுதல்கள் ஆயிருக்கும், அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து லங் ஃபீல்டு வந்து நல்லா கிளியராக இருக்கும், ஆனால் சுவாச குழாயில் வந்து சுருக்கங்கள் இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பல லட்சக்கணக்கான காற்றறைகள் வந்து அவங்களுக்கு சுருங்கி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வீசிங் தொந்தரவு, நாள் பட்டு உள்ளுக்குள்ளே வந்து சளி வந்து தேங்கி இருக்கிறது, சளி சில பேர்த்துக்கு வந்து அப்படியே வறண்டு போய் வறட்சியாகி கெட்டியாகி ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து பிசு பிசுன்னு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நார் மாதிரி, ஒரு சில பேர்த்துக்கு ஃபைபர் ஸ்ட்ராண்ட்ஸ் மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கங்கே பிளாக் ஆகிருக்கும், அந்த பிளாக் ஆகிருக்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி உருண்டு திரண்டு ஒரு ஜவ்வரிசை மாதிரி உள்ளுக்குள்ளே வந்திருக்கும், அது வெளியே வர்றப்போ அவ்வளோ உண்டு தான் வரும். அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா திடீர்னு நம்ம ஏதாவது ஒரு குளிர்ச்சியான கிளைமேட்டுக்குள்ளே போகிறோம், திடீர்னு ஏதாவது குளிர்ந்த பொருட்களை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கடி ரிப்பீட்டடாக சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் ஒரு சில பேர் இருப்பாங்க. இன்னொரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா வெயில் காலம், சில பேர்த்துக்கு வந்து வெயில் காலம் மட்டும் சளி வராது, மழைக்காலம், குளிர்காலம், பனிக்காலம் எல்லாமே வந்து அந்த சீசன் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுறப்போ சளி பிடிச்சிரும். அந்த சளி வந்து போகிறதுக்கே 1 மாதம் 2 மாதம் இல்லாட்டி அந்த சீசன் முடிகிற வரைக்குமே 6 மாதம் காலம் நம்மளுக்கு வந்து பனி, குளிர், மழை எல்லாம் மாறி மாறி வருது, தொடர்ந்து வருது அப்படின்னா அந்த டைம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு சளி இருக்கும். மீதி அந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருப்பாங்க. இன்னொரு சில உடம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா நாள்பட்ட சளி இவங்களுக்கு தான் வந்து இருக்கும். ரொம்ப நாளாக நுரையீரலுக்குள்ள டெய்லி அவங்களுக்கு சளி இருந்துகிட்டே இருக்கும், டெய்லி இருமுவாங்க, டெய்லி இருமி கோளை வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேருந்து நம்மளுக்கு வெளியேற்றப்பட்டுட்டே இருக்கும். அதெல்லாம் நுரையீரலில் வந்து நம்மளுக்கு பாதிப்புகள் வந்து ரொம்ப தீவிரமாக நம்மளுக்கு அடைஞ்சிருக்கிறதுனால தினசரி நம்மளுக்கு சளி வெளியேறிட்டே இருக்கும், தினசரி இருமல் வந்துகிட்டே இருக்கும். சளி வந்து மந்தம் பிடிச்சி பிடிச்சி எங்கேருந்து நம்மளுக்கு உருவாகுது அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக டெய்லி உருவாகிட்டே இருக்கும்.
இது இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, நாள்பட்ட சளி இந்த மாதிரி வர்றவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நுரையீரல், சுவாசக்குழாய் வந்து முடியக்கூடிய அந்த பல லட்சக்கணக்கான காற்றறைகள், அது எல்லாமே நம்மளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸும் நம்மளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால அதெல்லாம் சுருங்கி இருக்கும். அது சுருங்கி போய், அது சுருங்கி விரிகிற தன்மை வந்து நம்மளுக்கு இழந்து போய் நம்மளுக்கு இருக்கும். அப்படி இருக்கிறப்போ மூச்சு திணறல் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சளியை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சளின்னு அலட்சியமாக விடாமல் நம்ம அதை வந்து கவனிக்கணும். அப்படி நம்ம விட்டுட்டோம், அதை வந்து நம்ம முத்தி போக வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த சளி வந்து உள்ளுக்குள்ளேயே நுரையீரலை ஃபுல்லாக நம்மளுக்கு அரிச்சிரும். நுரையீரலுடைய அந்த பகுதிகள், நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு செல்களுக்கும் நம்மளுக்கு அழிச்சிரும். அது அழிச்சது அப்படின்னா, அந்த செல்ஸே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரே உருமாறிடும். அதோடைய ஷேப்பு, அதோட அந்த உருவாக அந்த தன்மை எல்லாமே நம்மளுக்கு மாறி போயிடும். அது மாறி நம்மளுக்கு வந்து தேன் அடைலாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு நார் நாராக ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு ஃபைப்ரோட்டிக் ஸ்ட்ரான்ஸ் மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு அங்கங்கே முடிச்ச மாதிரி ஸ்கார் மாதிரி லங்ஸில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுருச்சு அப்படின்னா, வீசிங் ஆஸ்மா நாள்பட்டு அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிரும். வீசிங் ஆஸ்மா அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அவங்க மூச்சு விடும்போது கொர்ரு கொர்ருன்னு சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே சளி வந்து சிக்கிக்கிட்டு இருக்கும், அந்த சளி வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும், கொர்ரு கொர்ருன்னு நம்மளுக்கு சவுண்டு வெளியே கேட்கும். உள்ளுக்குள்ள அந்த சளி வந்து நம்மளுக்கு இழுத்துட்டு அது வெளியே வராமல் உள்ளுக்குள்ளே இருந்து நம்மளுக்கு சிரமப்பட்டுட்டு இருக்கோம். அப்படி வெளியே வர்றதுக்கு வாய் ஓயாமல் இருமுவாங்க. இருமுனாங்க அப்படின்னா இவ்வளோண்டு ஜவ்வரிசி மாதிரி கொஞ்சோண்டு சளி வந்து வெளியே வரும். முழுமையான அளவு சளி வெளியே வராது. சளி வெளியே வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி அவங்களுக்கு இருக்கும். சில பேர்த்துக்கு என்னாகும், ரொம்ப இருமி அந்த இருமல் ரிஃப்ளெக்ஸ் மூலமாக வேகஸ் டக்குன்னு நம்மளுக்கு ஸ்டிமுலேட் ஆகி வாமிட் வர ஆரம்பிச்சிடும். அப்போது இருமி கொஞ்சம் சளியை வந்து முழுங்கி வச்சுருப்பாங்க வயிற்றுக்குள்ளே. அந்த வாமிட்டோடு சேர்த்து அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய சளியும் நம்மளுக்கு வெளியேறி வர ஆரம்பிச்சிடும். அப்படி வெளியேறி வந்துருச்சுன்னா பாதி பேர்த்துக்கு அது வந்து ஃப்ரீயாக இருக்கும், பாதி பேர்த்துக்கு அது வெளியேற்ற தெரியல அப்படின்னா, அடுத்தடுத்து அவங்களுக்கு மந்தம் பிடிச்சிட்டு சளி வந்து திரும்ப திரும்ப அவங்களுக்கு நாள் கணக்காக அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். என் பேர் மஞ்சுளா, 63 வயசு ஆகுது. நான் காந்திபுரத்துலேருந்து வரேன். எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது. 2 வேளை பப்படிப்பேன், ரொம்ப மருந்து மாத்திரை தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். வீசிங் 15 வருஷமாக இருக்குது. ஒரு மாதம் சுகர் வந்து 213 இருந்தது. இந்த மாதம் சுகர் வந்து 168 இருந்தது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுவும் குறைஞ்சிருக்குது. பேசவே முடியாது, மூச்சு வாங்கிட்டு பேசுறேன். அதுவும் பரவாயில்ல. முட்டி வலி இருந்தது, அதுவும் பரவாயில்ல, நல்லா இருந்தது. இப்ப இங்க 1 மாசமா வந்து மருந்து சாப்பிடுறேன். எல்லாமே நல்லா இருந்தது. உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்தது. மருந்தும் நல்லா சாப்பிடுற மாதிரி இருக்குது. எந்த குறையுமே இல்லை, நல்லா இருந்தது. பேர் செல்வகுமார். நான் வந்து ரொபின்ஸில் இருக்கிறேன். எனக்கு வந்து ஃபிக்ஸ் ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருந்தேன். அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாயி மோசன் வந்து ரிக்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கும். என்ன சாப்பிட்டாலும் உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகுது. எது சாப்பிட்டாலும் உடனே வித்தின் ஒரு 1/2 hour மேல் நான் மோசன் போய் ஆகும். அதனால் நான் வந்து வீட்டை விட்டு வெளியில் எங்கேயுமே போகிறது கிடையாது. வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கு. வீட்டில் சாப்பிட்டாலும் உடனே வந்து போகும். ஒரு நாளைக்கு எப்படி தான் போகிறாரு நைட் டைம் சொல்லி. இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை. இந்த ஃபிட்ஸ் இருக்கிறதுனாலையும் யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு யாரும் நான் இருந்தது தான் வேலைக்கு ஜாப் ஒர்க் பண்ணேன். இப்போ முதல்ல வந்து ஃபிட்ஸ் இருக்கும்போது நைட்டு படுத்துட்டு காலையிலே எழுந்திரிச்சா உடனே உட்கார முடியாது. தலை அப்படியே சொல்லி திரும்ப படுத்துறது கொஞ்ச நேரம் கொஞ்சமாக தான் நான் இதுவாக எழுந்திருக்கேன். வெளியில உட்காந்து கூட சாப்பிடுறேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா இருக்கேன். நான் வேலைக்கும் போயிருக்கேன். நான் திருவள்ளூர் கோவர்தன் பேசுறேன். எனக்கு ஈசிங் இருந்தது.
9 வருஷமாக வீசிங்கில் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன். ஒரு நாளைக்கு 3 இன்ஹேலர் வந்து காலையிலையும் மாலையிலும் எடுத்து வந்தேன். தற்போது வரை குணமாகவில்லை. தற்போது 1 மாதம்தான் ஆகிறது அரிஷ் மருத்துவமனைக்கு வந்து. இப்போது 1 மாதத்திற்கெல்லாம் 2 முறை தான் இன்ஹேலர் எடுத்தேன். இங்கே மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கும்போது மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு தோன்றுகிறது. என் பெயர் கலைச்செட்டி. நான் பெங்களூர்லேருந்து வரேன். எனக்கு மோர் தென் 2 இயர்ஸாக வீசிங் இருந்தது, காஃப் இருந்தது. இங்கே வந்து 1 மந்த்து தான் ஆயிடுச்சு. 1 மந்த்தில் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு எனக்கு காஃப் இருந்தது சுத்தமாகவே இல்லை. கிளியராக ஃபுல் கிளியராகிட்டு இருக்குது. வீசிங் குறைஞ்சிருக்கு. வீசிங் இல்லை எனக்கு சுத்தமாகிப்போம். இன்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அது கூட யூஸ் பண்ணுறது இல்லை நான் இங்கே வந்துட்டு. ஸோ நான் இங்கே அகெயின் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தப்பறம் ரெஃபர் பண்ணுவாங்க. ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ். சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டி வலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம் பௌத்திரம், சிறுநீரக பித்த பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தை இன்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ். அட்ரஸ், 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டு தாங்கல், சென்னை 600032. கால் 07305744144.